இந்த கராத்தே கிளாஸ் போகக்கூடிய குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிக் அண்ட் பன்ச் சொல்லி கொடுப்பாங்க. அது இன்னும் பெர்ஃபெக்ஷனாக வரணும் அப்படின்னாலும் இல்லை வீட்டில் அந்த குழந்தைங்களுக்கு அது பண்ணி பார்க்கணும்னு ஆசை இருக்கும். சில குழந்தைங்க இன்னும் ட்ரெயின் பண்ணவும் செய்யலாம். அதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்ஸிங் கிட்டில் வாங்கினீங்க ஒரு 2000 ரூபா 1500 இதெல்லாம் வாங்கணும். அதை விட ரொம்ப சிம்பிளாக ஃபஸ்ட்டு அது வாங்கலாம். வாங்குறதுக்கு முன்னாடி குழந்தைங்க அதுக்கு தகுந்த மாதிரி தயார்படுத்துறதுக்காக நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் இல்லை அரிசி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அரிசியோடைய அந்த சாக்கு கவர் கிடைக்கும். இப்போ பொதுனா பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்ப்பீங்க எஸ்எஸ் பிராண்ட் எடுத்துருக்கும். இப்போ வீட்டில் நம்ம அந்த அரிசி வாங்க நல்லாயிருக்கும். அரிசி வேணால் வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. விளம்பரம் பார்க்குறீங்களா? இல்லை விளம்பரம்லாம் இல்லை சொல்கிறேன். இந்த அரிசி கவர் இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சமயத்தில் இந்த தலகாணியில் இருக்க பாருங்கள், ரொம்ப சாதாரண தலகாணியில் கொடுத்துறாதீங்க. ரொம்ப கனமாக வீட்டில் பழைய மாடலெல்லாம் தலகாணி இருக்கும், அதனால் 2 அடி அடித்த மண்டபலி வந்துடும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தலகாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா உள்ள ஒரு 2 தலகாணி ரொம்ப கஷ்டப்பட்டு சுருட்டியெல்லாம் உள்ளே வச்சிங்கன்னா வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம். இந்த 2 தலகாணி வச்சிங்கன்னா அது அடிக்கும்போது ஓரளவுக்கு தான் இருக்கும், ஓரளவுக்கு அடிச்சுக்கிறது ப்ராக்டிஸ் கிடச்ச மாதிரி இருக்கும், கொஞ்சம் பவரும் கிடைக்கும். அந்த மாதிரி கொடுத்து நம்ம பண்ணுங்கள் குழந்தைகள் அடிப்பாங்க. அதை தான் இங்கே பார்த்தீங்கன்னா சேஃபுல்லாக கொடுத்துருக்கேன். அதை அவர் பண்ணிகிட்ருக்காரு. இது என்ன ஒன்றா போ 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 போக அந்த குழந்தைங்களோட இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தியாகிறது நீங்களே கண்ணில் பார்க்கலாம். இப்போ வீடியோ பார்க்கும்போது தெரியும் கிக்கு அந்த குழந்தைங்களும் அந்த உள்ள ஒரு ஆசையில் தன்னை மீறி எவ்வளோ தூரம் அதை ஜம்ப் பண்ணி கிக் பண்ணணும்னு அந்த ஆசை வரும். கவனம் ஒரு இடத்துல வச்சுருக்கோம், எங்கெங்கெல்லாம் பஞ்ச் பண்ணணும் ஆசைப்படுவோம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள், புரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ 3.5 நிமிஷம் ஸ்பீடாக இருக்கும். 3.5 நிமிஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒவ்வொரு அந்த பஞ்சும் கிக்கும் மெயினாக இருக்கிறது மட்டும் எடுப்பாங்க. ஸ்லோ மோஷன் பண்ணி அந்த வீடியோ காட்டியிருக்கேன். கராத்தே கிளாஸ் குழந்தைங்களுக்கு காட்டுங்க, அது ஆர்வமாக இருக்கும். கராத்தே கிளாஸ் போல என்னன்னா பரவாயில்ல, வீட்டில் கூடிய குழந்தைங்களுக்கு காட்டுக்கும் அவங்களுக்கு ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் இந்த வீடியோவே. அதே மாதிரி கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு காலை கண்ட்ரோல் பண்ணி ஒரு 2 கிக் கொடுக்கும், அப்புறம் 3. இதில் பார்த்தீங்கன்னா சேஃபில் கடைசியில் 4 கிக் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ கடைசியில் வரும், கடைசி வரைக்கும் பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. கிக் மட்டும் பண்ண சேஃப், கிக் மட்டும் கிக் மட்டும் பண்ண. சாயம் கூட, சாயம் கூட தலையில் அடிக்காத, காலை மட்டும் கூட. ஜம்ப் பண்ணி கிக் பண்ண, ஜம்ப் பண்ணி கிக் பண்ண. ஓகே, குட், மாஷா அல்லா. அங்கிருந்து ஜம்ப் பண்ணி கிக் பண்ண, அங்கே போ, அந்த சைடு போ, அந்த சைடு போ, ஜம்ப் பண்ணி கிக் பண்ண. இன்னும் ஹைட்டா உன் கால் நல்லா இன்னும் ஹைட்டா போட்டும். இன்னும் ஜம்ப் பண்ணி கிக் பண்ண. நீ தள்ளாதடா, நீ ஜம்ப் பண்ணுறங்க, ஜம்ப் பண்ணிடுறா. மாஷா அல்லாஹ்.